ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். பிரியாணி சுவையில் எப்படி இட்லி ஃப்ரை பண்ண போகிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்லி வச்சு உப்புமாலாம் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியை இட்லியில் தான் செஞ்சுருக்கீங்கன்ட்டு யாராலுமே நம்ப முடியாது, அவ்வளோ சுவையில் இருக்கும். டீப் ஃப்ரைலாம் பண்ண போகிறது கிடையாதுங்க, அப்படியே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க இப்போ இந்த டேஸ்டியான இட்லி ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், மீதமான இட்லி எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட 10 இட்லி மீதமாயிடுச்சு, அதில் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துட்டு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து முழுசாக வதங்கணும்னு இல்லைங்க, பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இதுக்கு அதிகமாக தேவைப்படாது, ஏன்னா இட்லியிலேயே புளிப்பு சுவையும் லைட்டாக உப்பும் இருக்கும். அதனால் புளிப்பும் நம்ம உப்பும் கொஞ்சம் லிமிட்டில் தான் சேர்க்கணும். சால்ட்டு சேர்க்குற பாருங்கள், இந்த தொக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட்டு சேர்த்தா போதும், இட்லிக்கு நீங்கள் சால்ட்டு சேர்க்க தேவையில்லை. பாருங்கள் அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இந்த கலவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இட்லி வந்து உங்களுக்கு காலையில் மிந்ததுனாலும் சரி, நைட்டு மிந்ததுனாலும் சரி, நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து கட் பண்ணிங்கன்னா நல்லா க்யூப் க்யூபாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம செய்யும் போதும் உடையாத இருக்குங்க, இது ஒரு டிப்ஸ், இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நார்மல் இட்லியை நம்ம கட் பண்ணிவிட்டு செய்யும் போது தூள் தூளாக உடஞ்சிரும். அதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா பாருங்கள் க்யூப் க்யூபாக நல்லா கட் ஆகிக்கும். நம்ம நைஃப்பில் கட் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு பீசஸ் நல்லா கட் ஆகி வந்துடும். அதே நீங்கள் நார்மலாக இட்லி கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வராது. அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸாவது வச்சுட்டு பண்ணுங்கள். அப்படி நைட்டே மீந்ததுனா கூட வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் என்ன செய்யலாம், இல்லை காலையில் மீந்ததுனா வச்சுட்டு ஈவினிங் செஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்க்குறேங்க. சோயா சாஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் வந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த கலவையை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சோயா சாஸ் சேர்க்கும் போது நல்லா கலர் கொடுக்கும், அது இல்லாத நல்லாயிருக்கும் அதனுடைய ஃப்ளேவர், அதனால தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு கசூரி மேத்தி இதுவும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு சுற்றிட்டு தூவி விட்டுட்டு ஒரு 2 கலர் கலரி இறக்குனிங்கன்னா சுட சுட இட்லி ஃப்ரை அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே பிரியாணி சுவையிலே இருக்கும். குட்டீஸ்லாம் திரும்பி எப்போ செய்வீங்கன்னு கேட்டு தொல்லை பண்ணுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதாரணமாக இட்லி செஞ்சு கொடுத்தா வீட்டில் எல்லோரும் அலறுவாங்க, ஆனால் நீங்கள் இது போல் இட்லி ஃப்ரை பிரியாணி இட்லி பிரியாணி சுவையில் ஃப்ரை பண்ணி கொடுங்க, அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக குட்டீஸ்லாம் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சமையல் சூப்பர் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஆல் பட்டனுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.